வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போப்ஸ் வெளியிட்ட பணக்காரர் பட்டியலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெறாத ட்ரம்ப். தலிபான்களால் கைது செய்யப்பட்ட இங்கிலாந்து முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் விடுவிப்பு. சிங்கப்பூரில் ஒரே நாளில் 3486 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சீனாவுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம். தைவானுக்கு போர் விமானங்கள் அனுப்பும் விவகாரம். கோவிக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம். உலக சுகாதார அமைப்பு அடுத்த வாரம் இறுதி முடிவு. ஆஸ்திரேலியாவில் கடல்வாழ் உயிரினங்களை காக்க விஞ்ஞானிகள் முயற்சி. தெற்கு சீனாவில் ஹைனன் மாகாணத்தில் பெய்த கனமழையால் வெள்ளம். பிரேசிலில் சாபாலோ நகரில் ஏற்பட்ட மணல் புயலால் வானத்தின் நிறம் மாறியது. தாய்லாந்தின் பேங்காக் நகரை கலங்கடித்த சூறாவளி காற்று ஏராளமான வீடுகள் சேதம். சீனாவில் ஒளி நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் மீது விழுந்து நொறுங்கிய ட்ரோன்கள். இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேத்தில் 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய அரண்மனை எச்சங்கள் கண்டுபிடிப்பு. பயிற்சியின் போது நடந்த விபரீதம். ராணுவ வீரர்கள் 3 பேர் பரிதாபமாக பலி. நீடிக்கும் மர்மம். பொது இடத்தில் சடலங்களை தொங்கவிட்டு எச்சரித்த தலிபான்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு 400 பணக்காரர்கள் கொண்ட பட்டியலில் இருந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நீக்கி போப்ஸ் நாடுதல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஓராண்டுக்கு முன்பிருந்தே அதே சொத்து மதிப்பை ட்ரம்ப் கொண்டுள்ளதாகவும், ஆனால் கொரோனா பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்து அவரின் சொத்து மதிப்பு 600 மில்லியன் டாலர்கள் குறைவடைந்துள்ளதாகவும் அந்த நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. ட்ரம்பின் சொத்து மதிப்பு 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக கணிப்பிடப்பட்டுள்ளதுடன் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறைவாக உள்ளதால் அவரால் பணக்காரர் பட்டியலில் இடம்பெற முடியவில்லை. இதுகுறித்து நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது அவருக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்தது. தேர்தல் முடிந்தவுடன் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை விற்றுவிடுமாறு அலுவலர்கள் அவரை வற்புறுத்தியுள்ளார்கள். இதன் மூலம் அவரால் மியூச்சுவல் ஃபண்டில் மீண்டும் முதலீடு செய்திருக்க முடியும். அதேபோல் அதிபர் பதவியில் இருந்து கொண்டே நிறுவனத்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் அவர் சொத்துக்களை விற்கவில்லை. கடனை எல்லாம் கழித்துவிட்டு பார்த்தால் அந்த சமயத்தில் அதன் மதிப்பு 3.5 பில்லியன் டாலர்களாக இருந்தது. இதில் ட்ரம்ப் யாரையாவது குறை கூற வேண்டுமெனில் அவரிலிருந்துதான் தொடங்க வேண்டும் என அந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இதனால் அந்த நாட்டிலிருந்து 1000கணக்கான வெளிநாட்டினரும் ஆப்கான் மக்களும் வெளியேற முயற்சித்தார்கள். ஆகஸ்ட் 31 வரை ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற தலிபான்கள் அனுமதி அளித்ததுடன், இதற்கிடையில் இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு படை வீரரான பென்சால்டன் ஆப்கானிஸ்தானில் வசித்து வந்தார். அவர் காபூலில் ஹோட்டல் மற்றும் தங்கு விடுதி உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை நடத்தி வந்தார். தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய போது அவர் தொழில் நிறுவனத்தின் பணியாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோரை ஆப்கானிஸ்தானில் இருந்து வேறு நாட்டுக்கு தப்பி செல்ல பென்சால்டன் உதவி செய்துள்ளார். ஆனால் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அவர்கள் அனைவரையும் தலிபான்கள் தடுத்து நிறுத்தினார்கள். மேலும் ஆப்கானிஸ்தான் மக்கள் தப்பி செல்ல உதவிய பென்சால்டரை தலிபான் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்நிலையில் தலிபான்களால் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு படை வீரரான பென்சால்டரை மீட்கும் நடவடிக்கையில் இங்கிலாந்து அரசு ஈடுபட்டு வந்தது. அந்த வகையில் தலிபான்களுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இங்கிலாந்து நாட்டின் 2 அதிகாரிகள் நேற்று காபூல் வந்தார்கள். அப்போது முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பென்சால்டரை தலிபான்கள் விடுதலை செய்தார்கள். தலிபான்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அந்த 2 அதிகாரிகள் சென்ற விமானத்தில் பென்சால்டரும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதைத் தொடர்ந்து 2 இங்கிலாந்து அதிகாரிகளுடன் தனி விமானம் மூலம் பென்சால்டரும் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. சிங்கப்பூரில் ஒரே நாளில் 3486 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. தொற்று பாதிப்பால் மேலும் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் புதிதாக உயிரிழந்தவர்களில் 3 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள். ஏனைய 2 ஒரு டோஸ் தடுப்பூசி போட்டவர்கள் என்றும் மீதமுள்ள 4 பேர் முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் ஆவார். உயிரிழந்த அனைவரும் இணை நோய்களாக இருந்ததாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதுடன், சிங்கப்பூரில் நர்சிங் ஹோம்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் தொழிலாளர்கள் தங்கியுள்ள இடங்களும் வைரஸ் அதிகம் பரவும் இடங்களாக காணப்படுகின்றன. இதனால் அப்பகுதிகளை தீவிரமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். சிங்கப்பூரில் இதுவரை தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 1,09,804 உயர்வடைந்துள்ளது. தொற்று பாதிப்புடன் 23,463 பேர் சிகிச்சையில் உள்ளார்கள். இதில் 34 பேர் தீவிர பாதிப்புடன் சிகிச்சையில் காணப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது.
1949 நடந்த உள்நாட்டுப் போரின் போது சீனாவும் தைவானும் பிரிந்தன. ஆனால் தைவான் தனது நாட்டின் ஒரு பகுதி என சீனா கூறி வரும் சூழலில், அது மட்டுமன்றி அவசியம் ஏற்பட்டால் தைவானை கைப்பற்ற படைபலத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என சீனா மிரட்டி வருகிறது. மேலும் தைவானை அச்சுறுத்தும் வகையில் சீனா போர் விமானங்கள் அடிக்கடி தைவான் பாதுகாப்பு மண்டலத்துக்குள் ஊடுருவியும் வருகின்றன. அந்த வகையில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக 60 மேற்பட்ட சீன போர் விமானங்கள் தங்களின் வான்பரப்புக்குள் அத்துமறி நுழைந்ததாக தைவான் குற்றம் சாட்டியது. இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் அதிகரித்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் சீனாவுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. வெள்ளி மாளிகையின் செய்தியாளரான என்சாகி பத்திரிகையாளரிடம் கூறும்போது, தைவானுக்கு அருகிலுள்ள சீனாவின் ஆத்திரமூட்டும் ராணுவ நடவடிக்கையால் நாங்கள் கவலையடைகின்றோம். இது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றது என கூறிய அவர் தொடர்ந்தும் பேசிய போது, தைவானுக்கு எதிரான ராணுவ தூதரக மற்றும் பொருளாதார அழுத்தம் மற்றும் வற்புறுத்தலை கைவிட சீனாவை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தைவான் ஜலசந்தி முழுவதும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையில் எங்களுக்கு நிலையான ஆர்வம் உள்ளது. எனவே பொதுவான சுய பாதுகாப்பு திறனை பராமரிக்க தைவானுக்கு நாங்கள் தொடர்ந்தும் உதவுவோம் என அவர் கூறியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவினுடைய கோவேக்சின் தடுப்பூசிக்கு அவசரகால பயன்பாட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு இன்னமும் அங்கீகாரம் வழங்கவில்லை. அவசரகால பயன்பாட்டுக்கு கோவேக்சினை பயன்படுத்த அனுமதி கோரி பாரத் பயோடெக் உலக சுகாதார அமைப்பிடம் விண்ணப்பித்துள்ளது. தடுப்பூசிக்கு அனுமதி அளிப்பதற்கான சோதனை முடிவுகளின் தரவுகளை பாரத் பயோடெக் நிறுவனம் உலக சுகாதார அமைப்பிடம் சமர்ப்பித்துள்ளதுடன், இதுகுறித்து ஆய்வு செய்து வரும் உலக சுகாதார அமைப்பு இன்னமும் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை. இந்நிலையில் கோவேக்சின் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது குறித்து அடுத்த வாரம் இறுதி முடிவு எடுக்கப்படும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கோவேக்சின் தரமானதா, பாதுகாப்பானதா, பயனுள்ளதா என்பதை நிபுணர் குழு ஆராய்ந்து இறுதி முடிவு எடுக்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் கடற்கரை பகுதியில் கடல் உயிரினங்கள் வாழும் வகையில் பல செயற்கை காங்கிரீட் பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கடல்வாழ் நுண்ணுயிரிகள், கடற்பாசிகள், சிறிய மீன்கள் உள்ளிட்டவற்றின் இருப்பிடங்களை கரையோரங்களில் அதிகரிக்கும் நோக்கில் 20 வரை நிலைக்கும் வகையில் இந்த பிரத்யேக பேனல்களை விஞ்ஞானிகள் வடிவமைத்து பொருத்தியுள்ளார்கள். உயர்ந்து வரும் கடல் மட்டம், புவிவெப்பம் போன்ற காரணங்களால் கரையோர கடல்வாழ் உயிரினங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில், பேனல்கள் பொருத்தப்பட்ட இடங்களில் மற்ற இடங்களை விட 30-40% அதிக உயிரினங்கள் காணப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு சீனாவின் ஹைனன் மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டுள்ளார்கள். டியாஞ்சின் கிராமத்தில் பெய்த கனமழையால் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் 60 மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. 1.5 மீட்டர் உயரத்துக்கு மேல் வெள்ள நீர் தேங்கியுள்ள நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வீரர்கள் 31 படகு மூலம் மீட்டுள்ளார்கள். உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஹைனன் மாகாணத்தில் மேலும் சில நாட்களுக்கு கனமழை தொடர வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பிரேசிலில் ஏற்பட்ட மணல் புயல் பல நகரங்களை மூழ்கடித்தது. சாபாலோ நகரில் ஏற்பட்ட மணல் புயல் காரணமாக வானம் ஒரஞ்சு மற்றும் பழுப்பு நிறத்தில் காட்சியளித்தது. இந்த மணல் புயல் சுமார் 20 நீடித்ததாகவும், இதனால் உயிரிழப்பு எதுவும் இல்லை என சாபாலோ நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளதுடன், தற்போது வறட்சியான காலநிலை நிலவுவதால் பிரேசிலில் அடிக்கடி மணல் புயல் ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் திடீரென ஏற்பட்ட சூறாவளியால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தது. பாங்காக் நகரில் உள்ள பெராராம் என்ற இடத்தில் திடீரென சுழற்காற்று வீசியடித்தது. இதனால் வீட்டின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டதுடன் சில மரங்களின் கிளைகள் விசிறியடிக்கப்பட்டன. 5 நீடித்த இந்த சூறாவளியால் யாருக்கும் இதுவரை காயம் ஏற்படவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. சீனாவில் ட்ரோன்கள் மூலம் ஒளி நிகழ்ச்சியின் போது ஏராளமான ட்ரோன் பொதுமக்கள் மீது விழுந்து நொறுங்கியுள்ளது. ஜெங்ஷோ என்ற இடத்தில் ட்ரோன்கள் மூலம் ஒளி நிகழ்ச்சி நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்த சூழலில் இதற்காக ஏராளமான ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டது. அப்போது திடீரென ட்ரோன்கள் ஒவ்வொன்றாக பொதுமக்கள் மீது விழுந்து நொறுங்கியது. இதை கண்டவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்ததுடன் காற்றின் அழுத்தம் காரணமாக ட்ரோன்கள் பறப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேத்தில் 2700 முன்னர் மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழங்கால நகரமான டேவிட் நகரத்தின் எச்சங்களை இஸ்ரேல் தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போது ஆடம்பரமான மாளிகையின் சிதிலமடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெரும் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்திய கலைநயமிக்க கழிவறை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதுடன், இவை யூடோ மன்னரின் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என தொல்பொருள் ஆய்வுத்துறை கூறியுள்ளது.
வட ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்கிழக்கு துனிசியாவில் உள்ள கபேஸ் மாகாணத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இரவில் நடந்த ராணுவ பயிற்சியின் போது இந்த சம்பவம் நடந்ததாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தியாளரை மேற்கோள் காட்டி அரச ஊடகம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஹெலிகாப்டர் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும், மேலும் விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்திற்கு ராணுவ தொழில்நுட்ப குழு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் கொள்ளை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 2 நபர்களின் சடலங்களை தலிபான்கள் பொது இடத்தில் தொங்கவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹிராட் மாகாணத்தில் உள்ள ஒபே மாவட்டத்திலேயே 2 நபர்களின் சடலங்கள் ஜேசிபி மூலம் தொங்கவிடப்பட்டுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை எச்சரிக்கும் வகையில் தலிபான்கள் பொது இடத்தில் சடலங்களை தொங்கவிட்டதாக கூறப்படும் சூழ்நிலையில் சம்பவம் குறித்து ஹிராட் மாகாண கவுனரான மௌலவி சிராஹத் அமர் அளித்த தகவலின்படி, திங்கட்கிழமை அக்டோபர் 4 ஒபே மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் நுழைந்த 2 நபர்கள் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார்கள். வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளையடிக்க முயன்ற இருவரையும் உரிமையாளர் கொன்றுவிட்டார். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரின் சடலமும் மாவட்டத்தின் மையத்தில் தொங்கவிடப்பட்டதாக கூறியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.